ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. ஆண்களில் எவ்வளோ ராமன் இல்லை, பெண்களில் எவ்வளோ சீதை இல்லை அப்படின்னு ஆயா சொன்ன அந்த பஞ்சுட்டையில நம்ம லைட்டாக பஞ்சர் பண்ணிட்டு பட்டிட்டிங்கர் பார்த்துட்டு லைட்டாக ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினாங்க. ஆகும் போது இந்த வீடியோ செம்ம ஜாலியாக கம்மையாக இருக்க போதுங்க, உங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக யூடியூப்பில் அத்தக்கிட்டு சுற்றுற இந்த திவ்யா கார்த்திக்ங்கிற முக்காலூசை கலைஞர் டிவியில் நேர்கொண்ட பார்வையில் நம்ம லக்ஷ்மி மேடம் செய் செய்யு செஞ்சு நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன், செல்ஃபே எடுக்காது, நீ ஒரு கார்த்திக் பேர் சொல்லி தொத்து விட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சுப்பலட்சுமி பொம்பளையை கூப்பிட்டு செய் செய்ய எப்படிங்க இருக்கும், சும்மா நாராசமாக இருக்கும். அதாவது ஆண்கள் எவனுமே ராமன் கிடையாது, அப்படா என்னங்க அர்த்தம், புரிஞ்சேவன் புஸ்தா. அதாவது இந்த பொன்மொழிகள் எல்லாமே சூரியபாமாவோட வாழ்க்கையில கடந்து வந்த ஆண்கள் மூலியமா தான் வாய்க்குள்ள விரல விட்டு கக்கி எடுத்த அனுபவபூர்வமான ஒரு உண்மையான வரிகள் கூட சொல்லலாங்க. கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னா இந்த சூரியபாமாவோட வாழ்க்கையோட தேஞ்சு போன ரெக்கார்டை கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணி பார்த்தா கர்மம் பயங்கர கேவலமா இருக்கும். அதாவது தான் முதல் புதுசுல கட்டு விட்டு வந்த அந்த பொம்பளைக்கு போன கிடைக்குது, போன டிக்டாக் அப்பும் இருக்குதுங்க. அந்த டிக்டாக் அப்பு மூலமா ஏகப்பட்ட ராவடிகளும் நடக்குதுங்க. எல்லாத்துக்கும் மேல பால்டாயில குடிக்கிற மாதிரி டிராமாவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு வந்து எனக்கு ஏசி ரூம்ல ஹாஸ்பிட்டல்ல பெட்டு வேணும் சொல்லி கேட்கறது, அப்புறம் கதறி கதறி அழுது என் வயிற்று பொழப்புக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன், ஆமா நான் அப்படிதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போறது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கேவலமா தாங்க இருந்தது. ஆனா இக்கட்டான சூழ்நிலையில இந்த தாய் கல்வி சிக்கி திணறி திண்டாடிக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா இவ வாழ்க்கையில எந்த ஒரு ராமனை பாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாழ்க்கையின் பஸ் பயணத்துல சில்றைய பொறுக்கி இந்த தாய் கல்வி பயணிக்க போது தாங்க இதே பஸ்ல சிக்கா மாமா ஃபுட்போர்டில் ஏறி வித்தவுட்ல பயணம் செய்யறாருங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி பாத்துக்கிறாங்க, காதலும் மலருது, ரெண்டு பேருமே மாறி மாறி ஜாயிண்டும் அடிச்சுக்கிறாங்க. என்னதான் தன்னோட நாரி போன வாழ்க்கைக்கு ஒரு ஆண் துணையா சிக்கா மாமா கிடைச்சாலும் சரிங்க, இன்னமும் இந்த தாய் கல்வி ஒரு சுத்தமான அக்மார் ராமன பாக்கலங்க. இதுதாங்க மிக கொடூரமான விஷயம். ஒருவேளை இனி வர போற காலத்துல ஒரு உண்மையான சுத்தமான அக்மார் ராமன இந்த தாய் கல்வி பார்த்தாங்கன்னா சிக்காவை கழட்டி விடுறதுக்கு ஃபியூ செகண்ட் ஆகாதுங்க, அது வேற விஷயம். தக்காளி இதே பஞ்சு டயலாக தான் இந்த தாய் கல்வி டிக்டாக்ல இருக்கும் போது ஒளிரி கொட்டியிருக்கும், உடனே பேப்பர் அடிக்காரங்க வச்சு செஞ்சு விட்டானுங்க. இது ரெண்டாவது வாட்டி சொல்றாங்க, அதாவது எவனும் ராமனும் கிடையாது, எவனும் சீதையும் கிடையாது, கொண்டு வந்து காட்டுக்கணும் நான் பாக்குறேன். ஆக்சுவலி இந்த பஞ்சுட்டையில கூட ஒரு உண்மையான மீனிங் என்னன்னா ஏகப்பட்ட பேர் கழுவி ஊத்துறாங்க. அதாவது நீ இந்த மாதிரி சொல்றியே அப்படின்னா உங்க அம்மானா சீதையா, இல்லை சீதை இல்லைன்னு சொல்லி நீ ஒத்துக்கிறியா, இல்லை உங்க அப்பா ராமனா, இல்லை ராமன் இல்லை சொல்லி ஒத்துக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஆக்சுவலி இந்த ஆயாவோட ஹெல்த்தி டிப்ஸ், ஏர் குரோத் டிப்ஸ் சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த ஆயா கூவாத்தை தொந்த மாதிரி கழிச்சே இப்படி பேசுனா எப்படிங்க இருக்கும்? அதாவது இவங்களை ஃபாலோ பண்ற ஒரு சில பேரு கண்டிப்பா ராமனாவும் இருப்பாங்க, சீதையாவும் இருப்பாங்க. எப்படி இதெல்லாம்? அதாவது கை மாஞ்சாவுக்கும் நாய்பி மாஞ்சாவுக்கும் வேற வேற வேரியஸ் எல்லாம் இருக்குங்க, ஆனா ஒரே நூல் தான். ஆனா தொட்டு பார்த்தா தக்காளி நாலு போட்டு போடாம இருக்காது. இதே போலதான் வர வர இந்த லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. அதாவது எவனோ ஒருத்தன் சூர்யா நீங்க லெஸ்பின் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கேக்குறான், லெஸ்பின்ங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியாது போல இருக்குங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அதை தமிழ்ல விரிவாக்கம் பண்றாரு நம்ம சிக்கா மாமா, உடனே வாமிட் எடுக்கிற மாதிரி நடிக்குது. அதெல்லாம் பார்க்கணும்னு செம்ம சிரிப்பு வருதுங்க எனக்கு. அதாவது வர வர இது லைவா இல்ல அடல்ட் கண்டென்டா உங்களுக்கு புரியல? ஏய் வாடா 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 வாடா, எவ்வளவுலாம் பேட் கமெண்ட் போடுறா, நான் உங்களுக்கு தரமான பதில் எடு குடுக்குறேன் சொல்லிட்டு நீங்க தான்டா எனக்கு டைம் பாஸ் அப்படினு சொல்வாங்க இந்த ஆயாவும் சிக்கா மாமாவோ. ஆனா பாத்தீங்கனா கமெண்ட் பண்றவங்களுக்கு தான் வந்து பதேங்க ரெண்டு பேரும் டைம் பாஸ்ங்க. எனக்கு கமெண்ட் பண்ணி வெறியேத்துவோம், அவங்க பண்ற அந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் பார்த்து ரசிக்கறாங்க. சோ இப்படி தாங்க இருக்குது எங்களோட தினசரி கூத்தாட்டம். அதாவது இந்த யூடியூப் பாலிசிய கரிச்சி முழுசா குடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கனா ஆயா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த டைப் வீடியோ கூட அந்த டைப் வீடியோ கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப யூடியூப் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆயாக்கு பெசலா ஒரு மூணு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? அந்த மூணு ரூல்ஸும் இந்த ஆயா படிச்சு பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்க, அப்படி போட்டாங்கன்னு
வச்சுங்க, நக்கிட்டு ஓரமாக உட்கார வேண்டியதுதான். ஃபைனலாக இந்த சுப்புலட்சுமி மாயாவுக்கும் திருச்சாங்க ஃபைட்டு தாங்க செம்ம ரணமாக ஓடிக்கிது. யூத்துப்பில் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம குப்பை குப்பை சிரிப்பெல்லாம் வருது. அதாவது வாய்க்கா பருப்பில் இருந்துட்டு அவங்க வீடியோ போட்டு கலாய்க்கிறாங்க, இது பதிலுக்கு அசிசமாக திட்டுது. இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், சூர்யா திருந்து இல்லை திருந்திட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது திருந்துற மாதிரியே தெரியுது இந்த தாய் கல்வி. அப்புறம் என்னங்க, ஆயாவுக்கு அடுத்த கண்டோன்னு ரெடி ஆயிடுச்சு, ஜாலி தான் போகுது ஆயாவுக்கு. ஆயா கதறு கதறு கதறது நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாங்க. அதே மாதிரி நம்ம காப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓகேங்களா? அண்ட் சி யூ தட்டா, பை பை.